வணக்கம். செல்வகுமாரி நீண்டகால வானிலை ஆய்வு அறிக்கை. மே மாத கோடை மழை, ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் மாத தென்மேற்கு பருவமழை எப்படி இருக்கும், அதனைத் தொடர்ந்து வடகிழக்கு பருவமழை தென் மாநிலங்களுக்கு எப்படி இருக்கும், மே மாத வங்கக்கடல் நிகழ்வு எங்கே பயணிக்கும், எப்படிப்பட்ட மழைப்பிடிவை கொடுக்கும், வானிலை அமைப்பு என்ன, வானிலை மாற்றங்கள் என்ன, ஜூன் ஜூலை மாதம் அரபிக்கடலிலே வலுவான நிகழ்வு, வானிலை மாற்றம் என்ன, மழைப்பொழிவு எப்படி இருக்கும் என்பதை முழுமையாக பார்ப்போம். தற்பொழுது கடுமையான வெப்பம் கொடுத்து கொண்டிருக்கிற நிலையில், உயரழுத்தம் காரணமாக கடலோரத்தில் குறைவான வெப்பமும் உள்ளே அதிக வெப்பத்தையும் கொடுத்து கொண்டிருக்கிற நிலையில், ஈரோடு முதலிடத்தை பிடித்திருக்கிற நிலையில், வரக்கூடிய மே முதல் வாரத்தில் இரண்டாவது வாரத்தில் வேலூர் திருத்தணி இடம் பிடிக்கும், முதலிடத்தை பிடிக்கும். அதே நேரத்தில் மே மாதத்தில் வடமேற்கு காற்றும் தென்கிழக்கு காற்றும் கிழக்கு காற்றும் கேரள கர்நாடக எல்லையோரத்தில் சந்திப்பை ஏற்படுத்தி, ஆந்திரா எல்லையோர மாவட்டங்களையும் சந்திப்பை ஏற்படுத்தி, குறிப்பாக கர்நாடகை ஒட்டியுள்ள ஆந்திர பகுதி, தமிழ்நாடு கர்நாடக எல்லை பகுதி, கேரள தமிழ்நாடு எல்லை பகுதிகளில் தென் மாவட்டங்கள் ஆங்காங்கையும் மழைப்பொழிவை மே முதல் வாரத்தின் பிற்பகுதியிலிருந்து இரண்டாவது வாரத்தில் கூடுதல் பரப்பிலும் மூன்றாவது நான்காவது வாரத்தில் மிகச்சிறப்பான மழைப்பொழிவையும் கொடுக்கப் போகிறது. வெயிலுக்கு பின், புழுக்கத்திற்கு பின் மாலை இரவு இடிமழை பொழிவு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே அது தொடர்பான விரிவான அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அறிக்கையில் நீண்டகால வானிலை அறிக்கை, புயல் எப்படி மழைப்பொழிவை கொடுக்கும் என்பதை பார்ப்போம். மே மாதம் 15 வாக்கிலே உருவாக இருக்கக்கூடிய வலுவான நிகழ்வு, மேற்கு வங்கம், ஒடிசா அல்லது வங்கதேச நாட்டை நோக்கி பயணிக்கும், நெருங்கி வந்து அல்லது உருவாகும் பொழுதே ஒரு பரந்த வடிவில் உருவாகி தீவிரமடையும் பொழுது தமிழ்நாட்டுக்கு நெருக்கமாக அமைந்தால் தாழ்வு நிலை மழைப்பொழிவு காற்று சுழற்சி இணைந்த மழைப்பொழிவை கொடுக்கும், அல்லது அங்கேயே தீவிரமடைந்து விலகியே சென்று விட்டால் வெப்பசலன இடிமழைப்பொழிவு மற்றும் கடலோரத்திற்கு கூடுதல் வெப்பத்தை கொடுத்து மாலை இரவு இடிமழைப்பொழிவை கடலோரத்துக்கு கொண்டு வரும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி. எது எப்படியோ கேரள கர்நாடக எல்லையோரத்தில் இப்பொழுது வெப்பம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற நிலையில், வரக்கூடிய மே மாத இரண்டாவது வாரத்திலிருந்து, முதல் வாரத்தின் பிற்பகுதியிலிருந்து இரண்டாவது வாரத்திலிருந்து வங்கக்கடல் நிகழ்வு மேற்கு காற்றை ஈர்த்து கடலோரம் வரைக்கும், மேற்கே உருவாகும் மழை கடலோரம் வரைக்கும் கொண்டு வர வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் முதலிடத்தை பிடிப்பது கேரள எல்லையோரம், இரண்டாவது இடத்தை பிடிப்பது கர்நாடக எல்லையோரம், மூன்றாவது இடத்தை பிடிப்பது தென் மாவட்டங்கள், நான்காவது இடத்தை பிடிப்பது உள் மாவட்டங்கள், அடுத்த இடத்தை பிடிப்பது டெல்டா மாவட்டங்கள், அடுத்த இடத்தை பிடிப்பது வட உள் மாவட்டங்கள், அடுத்த இடத்தை தான் வடகடலோரம் பிடிக்கும். அடுத்தபடியாக மே மாத இறுதி 10 நாள், அதாவது வங்கக்கடல் மே 15 புயலுக்கு அடுத்தபடியாக ஒரு காற்று சுழற்சி, வளிமண்டல சுழற்சி தென் மாவட்டங்கள் மற்றும் குமரிமுனை மன்னார் வளைகுடா மற்றும் அரபிக்கடல் கேரளா மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் இடைப்பட்ட பகுதிகளில் உருவாகி காற்று சுழற்சியுடன் கூடிய வெப்பசலன இடிமழைப்பொழிவை மே மாத பிற்பகுதியில் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். அது அவ்வப்பொழுது கடலோர மாவட்டங்களுக்கு வரும். ஆனால் அதிக மழைப்பொழிவு கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டம் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும், கர்நாடகாவிற்கும் கேரளாவிற்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். அது தென்மேற்கு பருவமழையை தொடங்கியது போன்ற ஒரு வானிலை அமைப்பை ஏற்படுத்தும். ஆனால் ஜூன் 1-2 தான் தென்மேற்கு பருவமழை தொடங்கும். ஜூன் 1-2 தொடங்கக்கூடிய தென்மேற்கு பருவமழை ஒரு வலுவான ஒரு நிகழ்வால், ஒரு மண்டலம் அல்லது புயலால் தொடங்கும். அது உருவாகும் பொழுது கேரளாவிலே ஒரு மண்டலமாகவோ தாழ்வு பகுதியாக உருவாகி கேரளாவிலே தென்மேற்கு பருவமழை தொடக்கிவிட்டு கர்நாடகாவிற்கு அப்பால் செல்லும் பொழுது ஒரு தீவிரமடைந்து புயலாகி அது கோவா, மகாராஷ்டிரா, குஜராத் பகுதியை நோக்கி விலகி செல்லும். கேரளா கர்நாடகாவிற்கு தென்மேற்கு பருவமழையை தொடக்கும் அதே நிகழ்வு பருவமழைக்கு முந்தைய மழைப்பொழிவாக குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா பகுதிகளுக்கு கோவாவிற்கு கொடுக்கும். அந்த நிகழ்வு தொடர்ந்து வட இந்தியாவுக்குள் போய் பருவமழைக்கு முந்தைய கனமழைப்பொழிவை கொடுக்கும், நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும். ஆனால் கரை கடக்கும் இடத்துல தான் காற்றுடன் மழைப்பொழிவு, கனமழைப்பொழிவு, பாதிக்கும் மழைப்பொழிவுலாம் இருக்கும். ஆனால் அது கரை கடப்பது பெரும்பாலும் குஜராத், மகாராஷ்டிரா பகுதியில் அமையும். ஆனால் அது உருவாகும் இடம் லட்சத்தீவு கேரளா இடைப்பட்ட பகுதியிலேயோ அல்லது மாலத்தீவு கேரளா இடைப்பட்ட பகுதியிலோ உருவாகி அது கேரளாவிற்கு சற்று நெருக்கமாக வந்து தென்மேற்கு பருவமழையை தொடக்கிவிட்டு கர்நாடகாவிற்கு இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக போய் கோவாவுக்கு அப்பால் மிக நெருக்கமாக போய் வடக்கு நோக்கி பயணிக்கும். இது ஒரு நிகழ்வு. இதனால் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் பொழுது ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும்.
ஆனால் அணைகளுக்கு நீர்வரத்தை கொடுக்குமே தவிர அணைகளை நிரப்பு மழை அமையுமா என்றால் அமைவது கொஞ்சம் கஷ்டம்தான். அது எந்த இடத்துல கரை கிடக்குதோ அந்த இடத்துல தான் அதிக மழை பெய்யும். அது கரை கிடக்கும் இடம் கோவாவிற்கு வடக்கத்தான் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த நிகழ்வு, அதே நிகழ்வு இருந்து கொண்டிருந்தே ஒரு 15 தினங்களுக்கு சீரான ஒரு பருவமழையை, இல்லை ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி ஒரு பருவமழையை, முன்னேற்றத்தில் இருக்கக்கூடிய அந்த பருவமழை கொடுக்கும். இங்கே இருக்காது நிகழ்வு. அடுத்த நிகழ்வுனா ஜூலை முதல் வாரத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கும் அடுத்த சிஸ்டம். ஜூன் இறுதிக்கு மேல் ஜூலை முதல் வாரத்தில் வரக்கூடிய அந்த ஒரு ஸ்ட்ராங் சிஸ்டம், அது கோவா கர்நாடகா பகுதிக்கு மிக நெருக்கமாக வரும். அது முதல் சிஸ்டம் வந்து குஜராத், அடுத்தது கர்நாடகா கோவா என்று வைத்துக் கொள்ளுங்கள். அது சற்று தெற்காக அமைகிற காரணத்தினால கேரளாவிற்கும் கர்நாடகாவிற்கும் கோவாவிற்கும் மகாராஷ்டிராவின் தெற்கு பகுதிக்கு மிகச்சிறப்பான மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது. ஜூலை மாதம் கோவா மகாராஷ்டிரா கர்நாடகாவிற்கு பாதிக்கும் மழைப்பொழிவு இருக்கிறது. குறிப்பாக கோவாவை ஒட்டியுள்ள கர்நாடகா மகாராஷ்டிரா, வடக்கு கர்நாடகா, வடக்கு உள் கர்நாடகா, கடலோர கர்நாடகா, கோவா இந்த பகுதிக்கு, மத்திய அதாவது மங்களூர் உள்ளிட்ட அதற்கு தெற்கு இருக்கக்கூடிய காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளுக்கு ஒரு அளவான மழைப்பொழிவை கொடுக்கும். அணைகளுக்கு நீர்வரத்தை கொடுக்கும், நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும். ஜூலையில் ஜூனை விட ஜூடுதல் ஜூனை விட ஜூலை கூடுதல் மழை தெரிகிறது. ஜூலை விட ஆகஸ்ட் செப்டம்பர் கூடுதல் மழை இருக்கிறது. தற்பொழுது இருக்கக்கூடிய பாசிட்டிவ் ஐஓடி அரபிக்கடலில் வலுவான நிகழ்வை உருவாக்க செய்கிறது. அதற்கு பிறகு நெகட்டிவ் ஐஓடிக்கு முன் நடுநிலை ஐஓடியாகவும் செப்டம்பரில் நெகட்டிவ் ஐஓடியாகவும் மாறும். அதற்கு முன் எல்லினோ என்பது நடுநிலையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. ஆகஸ்ட் ஜூலை ஆகஸ்டில் அது நடுநிலையாகவும் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் அது லானினா அமைப்பையும் கொடுக்கும். ஆக ஆகஸ்ட் செப்டம்பரில் லானினா வந்துவிடும். ஆனால் நடுநிலை ஐஓடியாக இருக்கும் ஆகஸ்ட் செப்டம்பரில் கண்டிப்பாக செப்டம்பர் நெகட்டிவ் ஐஓடியாக மாறிவிடும். அக்டோபரில் கண்டிப்பாக நெகட்டிவ் ஐஓடியாக இருக்கும். முதலில் வருவது லானினா, அப்புறம் தான் நெகட்டிவ் ஐஓடி, அது வரைக்கும் மெல்ல திரும்பும் பாசிட்டிவ் ஐஓடி நடுநிலையாக. இதன் காரணமாக என்ன ஆகும் நல்லா நினைச்சு பார்க்கணும். அரபிக்கடலில் டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தனால அரபிக்கடல் புயல், வங்கக்கடலுக்கு தெற்கு புறமும் டெம்பரேச்சர் ஏற்கனவே உயர்ந்திருக்கிறது, குறைந்த குறைச்சல்ல அரபிக்கடலுக்கு நிகராக இருக்கிறது சில புள்ளிகள்லும் கூட. ஆனால் 31 டிகிரி ஆகிவிட்டது வங்கக்கடலும். ஆக வங்கக்கடல் நிகழ்வு ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் வலுவாக இருக்கும். லாடின் அமைப்பு என்பது ஆசிய பகுதி வெப்ப உயர்வு, தென்சீன கடற்பகுதி பிலிப்பைன்ஸ் பகுதியிலிருந்து வலுவான நிகழ்வு, தாய்லாந்து வளைகுடா வழியாக வங்கக்கடலுக்கு வந்து தென்மேற்கு பருவமழை நிறைவடையும் பொழுது ஸ்ட்ராங் சிஸ்டம் ஒடிசாவிற்கு கொடுக்கும், ஆந்திர பிரதேசத்துக்கு கொடுக்கும். வடகிழக்கு பருவமழை காலத்தில் கடந்த ஆண்டு சிறு நிகழ்வு அதிக மழை தந்தது, ஆனால் வரக்கூடிய நாளில் வலுவான நிகழ்வு, வலுவான மழைப்பொழிவை தரும் வடகிழக்கு பருவமழை காலத்தில். காரணம் லானினா, லானினா பசிபி பெருங்கடலோட ஆசிய பக்கம் வெப்ப உயர்வு, அது தென்சீன கடற்பகுதி வெப்ப உயர்வு, சிங்கப்பூர் மலேசியா கடற்பகுதி தாய்லாந்து வளைகுடா பகுதி வெப்ப உயர்வு, இது வலுவான நிகழ்விற்கு சாதகம். வங்கக்கடல் வெப்பம் உயர்வு முதல்ல, வங்கக்கடலோட நிழலுக்கோட்டு வெப்ப பகுதி வெப்பம் உயர்வு, இதெல்லாம் பருவமழைக்கு, வடகிழக்கு பருவமழைக்கு மிகச்சிறப்பான சாதகம். கடந்த ஆண்டு சில மாவட்டங்களுக்கு பற்றாக்குறை கொடுத்ததால் இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை பற்றாக்குறையாக அமையாது. கடலோரம் கூடுதல் மழை, கடலோரம் சராசரிக்கு மிகுதிக்கு மிகுதி, உள்ளே சராசரி, சராசரிக்கு கூடுதல் மழை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கையுடன் இருங்கள். திட்டமிட்ட பணி செய்ய அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள். மாறுதலிருந்து பணி செய்து லாபமடை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.